வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாஸ்தாவோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சகல சக்திகளோட சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்து மகிஷியை அழித்து அவளுக்கு சாப விமோசனத்தை கொடுத்த நம்ம சாஸ்தாவுக்கே ஒருத்தர் சாபத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி சாபம் வாங்கின சாஸ்தாவுடைய கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது சரி, சாஸ்தாவுக்கே சாபம் கொடுக்குற அளவு அவரை விட சக்தி வாய்ந்த ஆள் யாரா இருந்திருப்பாங்க? அப்படி யாராவே இருக்கட்டுமே, சாஸ்தாவோட சக்தியால அவர் போட்ட சாபத்தை தவிடுபொடி ஆக்க முடியலையா அப்படின்னு கேட்டா, அதுதான் இல்ல. சாபம் போட்ட ஆளோட பவரு மாசான பவரு. அவர் போட்ட சாபத்தால கலியுக வரதன் நம்ம சாஸ்தா கல்லாகவே மாறி போகிறாரு அப்படிங்கறதுதான் வரலாறு. ஏய், யாரையாது அப்படி ஒரு பவரான ஆளு சாஸ்தாவையே கட்டுப்படுத்தி கல்லா மாத்தினது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோவை போட சொல்லி விஜய் கிரியேஷன் லக்ஷ்மணன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு அருமையான சாஸ்தாவுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ரொம்ப நன்றி லக்ஷ்மணன் ப்ரோ. சரி, இப்போ நான் உங்களுக்கு மூணு போட்டோ காட்டுறேன். அதுல சாஸ்தாவை எப்படி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. முதல் படத்தை பாருங்க. இதுல சாஸ்தா தன்னுடைய ரெண்டு மனைவிகள் பூர்ணாதேவி புஷ்கலா தேவியோடு சேர்ந்து அருள் பாலிக்கின்றார். ரெண்டாவது படம், இதுல சாஸ்தா தன்னுடைய முதல் மனைவி பூர்ணாதேவியோட மட்டும் சேர்ந்து அருள் புரிகிறார். மூணாவது படம், இதுல சாஸ்தா தனியா உட்காந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, சாஸ்தாவை எப்படி பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டு மனைவிகள் பூர்ண புஷ்கலைக்கு நடுவுல ஜம்முன்னு இருக்கிற போட்டோ தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பாவிகளா, சாஸ்தா கல்லாகி போற மாதிரி சாபம் வாங்கினதுக்கு நீங்களும் தாயா ஒரு காரணம். ஏய், என்னடா சொல்ற, நல்லா கிளி ஜோசியம் பார்க்க போற மாதிரி மூணு சீட்டை தூக்கி போட்டு பிடிச்சது உன்னை காட்டுன்னு சொன்ன, இப்ப என்னடானா சாஸ்தா கல்லாகி போறதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்ற? உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னா, மகா பெரிய சாஸ்தாவுக்கு கல்லா போனு சாபம் போட்டது வேற யாருமே இல்ல, அவருடைய முதல் மனைவி பூர்ணாதேவி தான். இப்ப தெரியுதா ஏன் இந்த சாபத்தை சாஸ்தாவால சமாளிக்க முடியாம போச்சுன்னு? 21 பரிவார தெய்வங்கள், பூதத்துக்கெல்லாம் பூதம் சங்கிலி பூதம், மாடனுக்கெல்லாம் மாடன் தலவாய் மாடன், எத்தனையோ காவல் தெய்வங்களை கட்டி ஆள்ற நம்ம சாஸ்தாவே தன்னுடைய தர்ம பத்தினி போட்ட சாபத்தை சமாளிக்க முடியல, கல்லாகி போயிடுறாரு. சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, சாஸ்தாவா இருந்தாலும் சரி, இதுதான் நம்மளுடைய நிலைமை. சரி, ஏன் பூர்ணாதேவி சாஸ்தாவுக்கு சாபத்தை கொடுத்தாங்கன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். ஆமா, சாஸ்தாவோட பலத்தை பார்த்துட்டு பூர்ணாதேவி புஷ்கலா தேவி இந்த ரெண்டு தேவிகளோடு சேர்ந்து பார்த்தாதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு கண்குளிர காட்சி கொடுக்கணும்னு முதல் மனைவி பூர்ணாதேவிக்கு தெரியாம புஷ்கலா தேவிய சாஸ்தா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறமா ஆனது ஆகி போச்சு, எப்படியாவது பூர்ணாதேவி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடலான்னு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரூட்ல போய்கிட்டு இருக்காப்ல. அப்படி போற வழியில செய்துங்கநல்லூர்ங்கிற ஊரை அவர் கிராஸ் பண்ணும் போதே பூர்ணாதேவிக்கு இந்த ரெண்டாம் கல்யாண விஷயம் தெரிய வந்துருது. கோப கனலாயிடுறாங்க தேவி. போட்டாங்க ஒரு சாபம், கல்லானாலும் கணவன்னு வாழ மாட்டேன், கணவரே நீரே கல்லாகி போன சாபத்தை போடுறாங்க. உடனே நம்ம சாஸ்தா இங்க கரைச்சலையா மாறி நின்னுறாரு. சரி, நமக்கெல்லாம் சாஸ்தா கல்லாகி போனதால வருத்தமா இருந்தாலும், பூர்ணாதேவியுடைய நிலைமையில இருந்து பார்த்தா சாஸ்தா பண்ணினது துரோகம் தான். அதனால சாபம் கொடுத்ததுக்காக அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஊருக்கே நியாயம் வழங்கும் எல்லா குடிகளையும் காத்திருளும் சாமி ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணினாருன்னு கொஞ்சம் தேடி பார்க்க ஆரம்பிச்சா அதுல பலவிதமான தகவல்கள் சொல்லப்படுது. முதலாவதாக, புராண காலத்திலே வாழ்ந்த சத்தியபூர்ண மகரிஷியுடைய ரெண்டு கண்கள்ல இருந்து ரெண்டு கண்ணிகள் பிறப்பதாகவும், அவங்க ரெண்டு பேரும் சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பல காலம் தவம் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த தவத்தின் பயனாகத்தான் அந்த ரெண்டு கண்ணிகளும் பூர்ணாதேவியும் புஷ்கலா தேவியும் சாஸ்தாவை மனம் புரிந்தார்கள்னு சொல்லப்படுது. இன்னொரு கதையின்படி, நேபாள நாட்டை சார்ந்த மன்னர் ஒருத்தர் தன்னுடைய மகள் புஷ்கலா தேவிய காளி தேவிக்கு நரபலி கொடுக்க முயற்சி பண்றாரு. அப்போ சாஸ்தா புஷ்கலைய காப்பாத்தி மனம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது போக நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய கதையை போலவே பூரணாதேவிய தெய்வான மாதிரி நினைச்சுக்கோங்க, தேவலோக கண்ணி, புஷ்கலா தேவிய பூலோக கண்ணி, அதாவது வள்ளி தேவி மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பல காலத்துக்கு முன்னால சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பூர்ணாதேவி மிகவும் சிரத்தையோடு அவரை வழிபட்டு வந்ததால் அவங்க தேவலோக மங்கையாகி போய் சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல புஷ்கலா தேவி கொஞ்சம் கம்மியா அவரை கும்பிட்டதுனால பூலோக கண்ணி அவதரிச்சு அதுக்கப்புறமா பூலோகத்திலேயே சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படின்னு பல கதைகள் சொல்லப்படுது. சரி, இப்போ செய்துங்கநல்லூர்ல மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற சாஸ்தா எப்படி தன்னை வெளிக்காட்டினார், ஐயனார் குளப்பட்டியிலே எப்படி சுந்தரபாண்டிய சாஸ்தாவுடைய கோயில் வந்துச்சுன்னு பார்க்கலாம். பல காலங்கள் உருண்டோடுது, கல்லாகி போன நிலைமையிலேயே நம்ம சாஸ்தா செய்துங்கநல்லூர் மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுறாரு. அடுத்ததா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, இந்த ஊருடைய பேரை பாத்தீங்களா, செய்துங்கநல்லூர்,
ஊர் பேரே டிஃப்ரெண்டா இருக்குல்ல, இந்த ஊரோட பெயருக்கான காரணம் தெரிஞ்சா இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த ஊரு திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போற வழியில இருக்கு. அதனால பழங்கால முதற்கொண்டே பாத யாத்திரையா திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க போறவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போறதுக்காகவே இந்த ஊர்ல ஒரு அன்ன மண்டபம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஊர்ல உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து உணவாக செய்து அதை உண்டு விட்டு செல்வதற்கு நல்ல ஊர், செய்து உங்க நல்ல ஊர். அதனால செய்துங்க நல்லூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. முற்காலத்துல இந்த செய்துங்கநல்லூருக்கு பக்கத்துல சிவந்திப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு பால்காரி தினமும் இந்த ஊருக்கு பாலும் மோரும் விற்பதற்காக வருவாங்க. அப்படி வர்ற பால்காரி தன்னுடைய தலை மேல மண்பானைகள்ல பாலையும் மோரையும் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வாடிக்கையாக அந்த பால்காரி இந்த ஊர்ல பாலையும் மோரையும் வித்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு கல் இடறி அந்த பால்காரி தன்னுடைய தலையில இருக்கிற அந்த பானையை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அன்னைக்கு வருத்தத்தோட வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி பால் விற்க வரும்போது குறிப்பிட்ட அதே இடத்திலேயே கல் இடறி அவங்க கீழே விழுந்து மறுபடியும் பானையை உடைக்கிறாங்க. இப்படியாக ஒரு வாரமா தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதனால பால்காரி கொஞ்சம் பயந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பால்விக்கு அந்த ஊருக்கு வரும்போது தன்னுடைய மகனையும் தங்கூட துணைக்கு அழைச்சிட்டு வந்துறாங்க. அப்படி மகனோட அந்த பால்காரி வரும்போதும் குறிப்பிட்ட அந்த இடத்துல சரியா அந்த கல்லுல அவங்களுடைய கால் இடறி விடுது. அப்போது அந்த பால்காரியுடைய மகன் ஒரு இரும்பு கம்பியை வச்சு அந்த கல்லை இடிச்சு பெயர்க்க பாக்குறாரு. அப்படி அவர் அந்த கல்லு மேல ஒரு இடி இடிச்ச உடனே அந்த கல்லுல இருந்து ரத்தம் பொங்கி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பால்காரி அவருடைய மகன் ரெண்டு பேரும் பயந்து போய் மயக்கம் ஆயிடுறாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு அசரீரி ஒலிக்குது. அந்த அசரீரி இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கின்ற இந்த கற்சிலை தான் தான் சுந்தரபாண்டிய சாஸ்தானும் மேற்கு திசையிலே தன்னுடைய மனைவி பூர்ணாதேவிக்கு தெரியாமல் புஷ்கலா தேவியை காந்தர்வ மனம் புரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படியாவது பூர்ணாதேவி கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தலான்னு போய்கிட்டு இருக்க வழியிலே பூர்ணாதேவி எனக்கு சாபத்தை போட்டுறா, அந்த சாபத்தின் காரணமா இப்படி கல்லாகி போன, மண்ணுக்குள்ள இருக்கிற என்னை எடுத்து வச்சு இந்த இடத்துல கோவில் கட்டி கும்பிட்டீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப நல்லா வச்சிருப்பேன், இந்த இடத்துல இருந்து அக்னி மூலையிலே இருக்கின்ற ரெட்டை புலிக்காடு அப்படிங்கிற ஊர்ல என்னை காலங்காலமா வழிபட்டுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்களே வந்து எனக்கு பூஜைகளை செய்ய சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த உடனே கேட்ட அந்த பால்காரி அம்மாவும் அவருடைய மகனும் போய் ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி இங்கே சாஸ்தாவை வெளியே எடுத்து அவருக்கு சுந்தரபாண்டிய சாஸ்தா கோவில் கட்ட சொல்லப்படுது. தளவாய் மாடசாமி, மாடத்தி, கருத்தசாமி, கருத்த அம்பிகா, பேச்சி, பிரம்மராட்சசி, இசக்கியம்மா, சுடலை மாடன், சுடலை மாடத்தி, பாதாள கண்டிகை, பலவேசக்காரசாமி, வன்னியசாமி, வன்னியச்சி, முண்டன் சாமி, சப்தகன்னியர், இப்படி பல காவல் தெய்வங்கள் இந்த கோவில் இருக்கிறாங்க. இவரை கும்பிட்டா என்ன கிடைக்கும், இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சாமியே ஒரு பெரிய பஞ்சாயத்துல சிக்கின சாமியா இருக்காப்ல. அதனால நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளில் எல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் வேகமா அந்த கேஸ் முடிகிறதற்கும் இந்த சாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. இது போக குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களும் இந்த கோவில் இருக்கிற சாஸ்தாவை மனமுருகி வேண்டும் போது அவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஒரு மேகசீன்ல வித்தியாசமா படிச்ச ஒரு விஷயத்தையும் சொல்றேன். ஒருத்தருடைய தோட்டத்துல தொடர்ச்சியா பிறக்கின்ற நாய்கள் எல்லாம் பிறந்த அதே நாள்லயே தொடர்ச்சியா செத்து போயிட்டே இருந்திருக்கு. அதனால அந்த பக்தர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கிடந்திருக்காரு. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற சுந்தரபாண்டிய சாஸ்தா கோவில்ல ஒரு நாய் பொம்மையை வாங்கி வச்சு ஆண்டவனை வழிபட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய தோட்டத்துல பிறக்கிற எந்த நாய்களும் இறந்து போகவே இல்லை, எல்லாம் நல்ல நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு. அது போக சாஸ்தாவுடைய கட்டளைப்படி அவர் அன்னதானமும் இந்த கோவில்ல மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இதுதான் சுந்தரபாண்டிய சாஸ்தாவுடைய வரலாறு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய குலசாமி வீடியோக்களை இந்த சேனல்ல போறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச இந்து சமயத்தில் இருக்கின்ற நம்பிக்கைகள், கோவில்களை பத்தி எல்லாம் வீடியோ போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.